சென்னை அசோக் நகரில் வீடுகளுக்குள் தேங்கியிருக்கும் மழைநீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரை அகற்றும் பணி தற்போது எந்த நிலையில் இருக்கு? பிரியதர்ஷினி, அசோக் நகர் 6வது நிலச்சாலையில் உள்ள ஒரு இல்லத்தில்தான் நாம் இப்போ இருக்கிறோம். இந்த வீடு முழுவதும் மழைநீரால் தேங்கியுள்ளது. நேற்று வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில், தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வருகிறது. நிலையில் அசோக் நகரில் உள்ள, அதாவது 6வது நிலத்தெருவில் பகுதிகளில் உள்ள ஒரு வீட்டில் தான் நாம் இப்போது பார்க்கிறோம். இதுபோல 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் இங்கு உள்ள குடியிருப்பு வாசிகள் இந்த வீட்டுகளுக்குள் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அசோக் நகரிலிருந்து கோடம்பாக்கம் வரையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சாலையில் அந்த இடதுபுறமும் வலதுபுறமும் சரியான மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளவில்லை என இந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கே கே நகர் மற்றும் விருங்கம்பாக்கம் போன்ற பகுதிகளில் எப்போதும் மழைநீர் தேங்கும் இடங்களில் இந்த வருடம் தேங்காத நிலையில் இந்த பகுதிகளில் அதுபோன்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் இந்த வீட்டில் உள்ள இந்த பூஜை அறையை பார்க்கிறீர்கள், முழுவதுமாக அதாவது மழைநீரோடு கழிவு நீரும் கலந்திருப்பதன் காரணமாக இங்கு தொற்றுநோய் வந்து பரவும் அபாயமும் ஏற்படுகிறது. இது குறித்து இங்குள்ள குடியிருப்பு வாசி இருக்கிறார், அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். சார், இப்போ வந்து இந்த மாதிரி மழைநீர் தேங்கி இருக்கிறதுனால எந்த மாதிரி நீங்கள் பாதிப்படுங்க? உங்கள் வீட்டில் உள்ளவங்க இப்போ எங்கே வசிக்கிறாங்க, எங்கே தங்கியிருக்காங்க? வீட்டிலலாம் எல்லாம் அவங்க எல்லாம் வெளில போயிருக்காங்க, வேறு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வீட்டில் தங்கியிருக்காங்க. இங்கே ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வந்து இங்கே ஆக்சுவலாக பேசிக்காக இந்த ஏரியாவில் 42nd Street சர்வமங்களா காலனியில், 42nd Streetல், 6th Avenue எங்கேயுமே ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கிடையாது. 41வது தெருவில் ஒண்டி தான் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் இருக்குது. ஸோ அது வந்து அவங்க ரீசீல்ட் பண்ணி ரிப்பேர் பண்ணி கரெக்டாக பண்ணால் தான் இங்கேருந்து வாட்டர் ட்ரெயின் அவுட் ஆகும். அது ஏற்கனவே போன வாட்டியும் இதே மாதிரி தண்ணி ப்ராப்ளம் வரும்போது எல்லாருக்கும் கார்பரேஷன் ஆஃபீஸர்லாம் சொல்லியிருக்கோம். பட் இன்னும் இதுவாகலாம், இது பண்ணால் தான் இது பண்ணுவோம். காலனி ஃபுல்லாக எல்லாருமே அஃபெக்ட் ஆகிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆகிருக்கோம். நாங்கள் ரொம்ப தண்ணி இதெல்லாம் போனால் தான் எங்களுக்கு எல்லாருமே ஒரு விடுகால வரும். கார்பரேஷன் ஆஃபீஷியல்ஸ், டாப் ஆஃபீஷியல்லாம் சீக்கிரமாக இது ரெக்டிஃபை பண்ணி வந்திருக்காங்க. இவங்க ஜிசிசி டீம் வந்து அந்த பக்கம் 41st Streetல வேலை பண்ணிட்டுருக்காங்க, ட்ரெயின் அவுட் பண்ணிட்டுருக்காங்க. பட் எத்தனை இது ஆகும்னு ஒன்றும் கரெக்டாக தெரியல. பிரியதர்ஷினி, இதே போன்ற நிலைதான் அசோக் நகர் பகுதியில் இந்த 6வது நிலச்சாலையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பகுதிகளிலும் உள்ளது. இங்குள்ள பகுதி மக்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். முக்கியமாக அதாவது கழிவு நீரும் வந்து மழைநீரோடு கலந்து வருவதன் காரணமாக இந்த பகுதிகளில் தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்படுகிறது. எனவே விரைந்து இங்கு தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். இது குறித்து இங்குள்ள மாநகராட்சி பொறியாளரிடம் நாம் கேட்டபோது 10க்கும் மேற்பட்ட பம்பு மோட்டார்களுடைய உதவியோடு இந்த பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருவதாகவும், இன்று இரவுக்குள் பணி முடிவடையும் என தெரிவிக்கிறார்கள். ஆனால் இன்று இரவு மழை பெய்யும் பட்சத்தில் மேலும் மழைநீரின் அளவு வந்து இந்த பகுதிகளில் அதிகரிக்கும் என இந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். பிரியதர்ஷினி, நிச்சயமா மக்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலவெற்றிவேல்.